அழகின் அழகை நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் டாக்டர் ரேகா, தீபம் ஆயுர்வேதா பஞ்சகர்மா சென்டர் என்ற ஆயுர்வேத மருத்துவமனையை நடத்திட்டு வரேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்கள். அதாவது நார்மலாக உணவுப் பொருட்கள் கிடையாது, என்ன விதமான உணவுப் பொருட்களை வந்து உங்களோட டெய்லி லைஃப்பில் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும், உங்களோட ஆரோக்கியம் வந்து மேம்படும்ன்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தினசரி நம்மளோட உணவு வந்து எப்படி இருக்கணும், உணவுன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம டெய்லி வந்து சாப்பிட்றோம், ஆனால் வந்து நம்ம அதை எப்படி ஒரு பிளான் பண்ணாமல் தான் சாப்பிட்றோம். ஒரு வேலை நேரத்தில் டக்குன்னு வந்து ஏதோ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போகிறதோ, இல்லை லன்ச் டைமில் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு லன்ச் சாப்பிட்றதோ, அந்த மாதிரி தான் நம்ம வந்து அதிகப்படியான ஆளுங்க பார்த்திங்கன்னா அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்சி, அதாவது அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது. ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்மளோட உணவு வந்து நம்ம பிளான் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ உடல் பருமனாக இருந்தீங்கன்னா உங்களோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட டயட்டை வந்து பிளான் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட உடல் இடை வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டயட்டை வந்து பிளான் பண்ணி உங்களோட உடல் இடையை வந்து அதிகரிக்க செய்யலாம். ஹெல்த்தியாக இருக்கிறவங்க உங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக உங்கள் டயட்டை வந்து நீங்கள் பிளான் பண்ணணும். அதே மாதிரி ஒரு இல்னஸ், ஒரு உடல் உபாதை இருக்கிறவங்க அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரதுக்காக உங்களோட டயட்டை வந்து நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட டயட்டை நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு சரியாக எடுக்கிறதுனால ஒரு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரெண்டு விதமான ஆளுங்க இருக்காங்க. ஒரு தரப்பினர் பார்த்திங்கன்னா அவங்களால வந்து உடல் இடையை வந்து கூட்டவே முடியாது, வெயிட் போடவே முடியாது. இன்னொரு தரப்பினர் பார்த்திங்கன்னா அவங்களால உடல் இடையை வந்து கம்மி பண்ணவே முடியாது. ஸோ இந்த உடல் இடையை வந்து கூட்டவே முடியாது, அதாவது அவங்களால வெயிட் போடவே முடியாதுன்றவங்களில் என்ன பெரும்பாலும் ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் வந்து இருக்காது. அதாவது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து அந்த சத்துக்கள் வந்து சரிவாரியாக அவங்க உடம்புல போய் சேர்றதில்லை. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பீரியாடிக் கிளென்சிங். அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கள்லாம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி விளக்கெண்ணெயை கொடுத்து வயிறு வந்து சுத்தம் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியாயிடுது. பூச்சி, பாராசைட்ஸு, வார்ம்ஸு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து வெளியாயிடுது. அதனால உங்களுக்கு ஒரு நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்டிங் வந்து பண்ணலாம். ஃபாஸ்டிங் வந்து ஒரு நல்ல ப்ரொசீஜராக இருக்குது. உங்களுக்கு வந்து பசி இல்லை, உங்களால் வந்து அந்த நியூட்ரியன்ஸை வந்து அப்சார்ப் பண்ண முடியல, உடல் இடை வந்து கூட மாட்டேந்து அப்படின்னு இருக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபாஸ்டிங் வந்து பண்ணலாம். இந்த ஃபாஸ்டிங்கை வந்து ஒரு நீங்கள் ஒரு ஃபுல் டே ஃபாஸ்டிங்காக வைக்காமல் இன்னொரு டெக்னிக்கோடு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் ஜஸ்ட் ஹனி மட்டும் எடுத்துக்கிறது. ஹனியை வந்து நீங்கள் எடுக்கிறதுனால மெட்டபாலிசம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஹனியில் வந்து உங்களுக்கு தேவையான குளுக்கோஸ் இருக்கிறதுனால மயக்கம் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹனியை எடுத்துகிட்டு உங்களுக்கு நல்லா பசி வரும்போது ஒரு சூப் மாதிரி, சூப் வந்து எதுக்கு நம்ம எடுக்கிறோன்னா நம்மளோட அப்பிடைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சூப்ஸ் வந்து நீங்கள் நிறைய எடுக்கிறதுனால உங்கள் வயிற்றில் இருக்கிற ஆசிட் செக்ரேஷனை வந்து உங்களால் கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த சூப்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல அவங்களுக்கு பிடித்தமான ஒரு டயட்டை எடுக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களால உடல் எடையை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock போலேயே எடுத்துடணும். 6 o'clock டின்னர் எடுத்துகிட்டு ஃபுல் நைட் வந்து அவங்க ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும், நல்ல மெட்டபாலிசம் ஏற்படும். ஆல்ரெடி இருக்கிற அந்த ரெசிடியூவல் டாக்ஸின்னு சொல்லுவாங்க, அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ஜீர்ணம் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து இந்த நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து நல்லா தான் இருக்கேன், என்னோடய பாடி வெயிட்டை வந்து நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டியோ வந்து ஒரு ஃபாஸ்டிங் வந்து பண்ணலாம். இந்த ஃபாஸ்டிங் பண்ணும்போது நீங்கள் ஜூஸஸ் மட்டும், ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நிறைய ஹாட் வாட்டர், மோர் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு லிக்யூட் டயட்டில் நீங்கள் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இது ஒரு மிஷின் மாதிரி தான். ஒரு மிஷினை வந்து நம்ம சர்வீஸ்க்கு கொடுக்குற மாதிரி நம்ம ஸ்டமக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்து அதை வந்து ரீடோன் பண்ணுறோம். அதாவது ஆல்ரெடி நடந்துட்டுருக்க டைஜஷனை வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறோம். அந்த இம்ப்ரூவ்டு டைஜஷன்னால் உங்களுக்கு ஒரு நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் வந்து ஏற்படும். Viewers, இந்த ஷோல உங்க ரெஸ்டாரண்டோ இல்ல உங்க ஷாப்போ வரணும்னு நினைச்சீங்கன்னா please call us on 97915
3-4-4-2-1.